ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். பொங்கல் வர்றதுனால இன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 1 கப், ஏலக்காய், திராட்சை, முந்திரி, நெய், வெல்லம் பொடிச்சது. இதுக்கு வந்து நான் பாசி பருப்பு போடாமல் வெறும் அரிசி மட்டும் வச்சு தான் செய்ய போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன் அரிசி, அதனால 3 கப் தண்ணி வைக்க போறேன். கொஞ்சம் பாலும் ஊத்திக்கலாம். போட்டுருவோம். இப்போ பால் சூடனா நான் அரிசி போட்டிருக்கோம். அரிசி போட்டோன்னே குக்கரை மூடிடலாம். மூடி ஒரு 5 விசில் விடலாம். அப்போதான் நல்லா குழஞ்சி வேகும். 5 விசில் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 சவுண்ட் விட்டு ஆவி அடங்கியிருக்கும், எடுத்து பார்க்கலாம். நல்லா குழஞ்சிருச்சு. வேற இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சார். நெய் போட்டுக்கலாம். நெய் சூடாயிருச்சு, முந்திரி போட்டுக்கலாம். ஏலக்காயும் போட்டுடலாம். இது எடுத்து வச்சுட்டு இதில் 1 கப் பொடிச்ச வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கரையிற மாதிரி, வெள்ளம் கரையிற மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டங்காட்டி சுண்டிருச்சு. இப்போ அந்த முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்தது அதில் போட்டுடலாம்.
இதுக்கெல்லாம் நெய் நிறைய ஊத்துனாதான் நல்லா இருக்கும். அப்படியே சுருண்டு வரணும் நெய்லயே. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். நீ டிஸ்பிளேல பாக்கலாம். இப்ப டிஸ்பிளேல சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வச்சிருக்கேன். பாருங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியா செஞ்சிடலாம். குக்கர்ல செரங்காட்டி டக்குன்னு பண்ணிடலாம். பொங்கல் அன்னைக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாரும். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இதை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காலிஸ் கிச்சன் ரெசிபியில உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.